வணக்கம் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மூலத்தில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வந்து 1, 2, 3 நாளாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தனுசு ராசி தான். நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா கேது, ராசியினுடைய அதிபதி வந்து குரு. ஸோ வியாழக்கிழமை எந்த காரியம் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசுக்கு பிடிச்சமான உணவு வகை வந்து ரொம்ப ருசித்து சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அடித்து வெளுத்து கட்டுவீங்க, ஆனால் நேர்மையாக இருப்பீங்க. உங்களை யாராச்சும் புகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் செஞ்சு கொடுத்துருவீங்க. ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. பணத்தெல்லாம் சேமித்து வைப்பீங்க. தூக்கம் நல்லா விரும்புவீங்க. அப்பா அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். சிறுதீனி அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க. ரிலேஷன்ஸ் கூடலாம் ரொம்ப அதிகமாக சேர மாட்டீங்க, ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எஜுகேஷன் நல்லாயிருக்கும், லட்சணமாக இருப்பீங்க. இப்போ இந்த மூலத்திலேயே மூலம் நட்சத்திரத்துலேயே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு வகையான பொருட்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருக்கும். உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனால் உடல் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். ஃப்ரீயாக இருப்பீங்க, எனக்கு சுதந்திரமாக இருப்பீங்க, இண்டிபெண்டன்ஸ், நினச்சதை செஞ்சு முடிப்பீங்க, அன்பாக இருப்பீங்க, சொன்னதையும் செய்வீங்க, அதிகம் கோபம் வரும், சென்சிட்டிவாக உணர்ச்சி வசப்படுவீங்க, கௌரவத்தை விரும்புவீங்க. வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கும். குடும்பத்தின் மீது நிறைய அஃபெக்ஷன் இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க, செய்ய முடிஞ்சதை தான் சொல்லுவீங்க. ரஜினி ஸ்டைலில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே சமயத்தில் ஓவியம், இசை இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். போய் நிறைய பேசுவீங்க, நல்ல சிந்தனை இருக்கும். அதே மூலம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாயாஜால கலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி புதிய புதிய கலைகளை, ஆர்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. புதுமை விரும்பிகிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணுவீங்க, கூட பிறந்தவங்களுக்காக. ஆனால் பட் எழுத்து திறமலாக இருக்கும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், நல்ல பலசாலியாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் கண்ணுங்கிற ஊத்தமாக எடுத்து முடிப்பீங்கன்ட்டு ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக இருப்பீங்க, ரொம்ப நிதானமாகவும் இருப்பீங்க, எல்லாரையும் விரும்புவீங்க, ரசிப்பீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, நல்ல எதிரியாகவும் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எதிரின்னா பயங்கர எதிரி. அப்படி பிடிவாத குணம் இருக்கும், வாதக்குறம் வாதத்திறமை நல்லாயிருக்கும். எதிரியை ஜெயிச்சு தான் காட்டுவீங்க. இது தாங்க, அவ்வளோதான் உங்களை பற்றி. 27 நட்சத்திரத்துக்கும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.